ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அடுப்பாங்கரை விஐபி கிச்சனை நம்ம பார்க்க போகிறது ஒரு புலா வெரைட்டி. வழக்காம நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா சிறுதானியம் இல்லைனா பாரம்பரிய அரிசி தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிறுதானியத்தில் ஒரு புலாவை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க சிறுதானியம் வந்து பார்த்திங்கன்னா பனிவரகு. ஸோ இந்த பனிவரகும் பன்னீரும் சேர்த்து இன்றைக்கி ஒரு புலாவை பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டு வந்துருக்கோம். பனிவரகு பன்னீர் புலாவை செய்ய தேவையான பொருட்கள். பனிவரகு 2 கப், பன்னீர் துண்டுகள் 1 கப், பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, தக்காளி 1, சோம்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, நறுக்கிய வெங்காயம் 1, நெய் 2 டீஸ்பூன், புதினா சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை தேவையான அளவு. பனிவரகு பன்னீர் புலாவை செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிவரகு. இது வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெறும் இந்த சிறுதானியம் மட்டும் நீங்கள் ஒரு புலா வெரைட்டி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இது கூட கொஞ்சம் பன்னீரும் சேர்த்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புலாவை பண்ண போகிறோம். இந்த புலாவை வந்து நீங்கள் அவங்களோட லஞ்ச் பாக்ஸில் தாராளமாக வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் தயிர் பச்சடியோ இல்லை ஒரு சிப்ஸு அப்பளம் அதுவே போதும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த புலாவை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் கொஞ்சம் சூடாகிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக எண்ணெயும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானவுடனே இதில் கொஞ்சம் சோம்பு, அடுத்தது ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹோல் கரம் மசாலான்னு சொல்லக்கூடிய இப்படியும் போடலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது பொரிஞ்சோடனே இதில் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் லேசாக வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் 1 தக்காளி போதும், நிறைய வேண்டாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 வெங்காயம் 1 தக்காளி போதும். சப்போஸ் நீங்கள் கூட செய்கிறதா இருந்தனா அதோட அளவை எப்பவும் போல் கூட்டிக்கோங்க. இப்போ அடுத்து இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், காரத்துக்கு பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, அடுத்தது கொஞ்சம் புதினா, அடுத்தது இந்த நறுக்கி வச்சுருக்க பன்னீர் துண்டுகள். 100 கிராம் அளவுக்கு பன்னீர் உங்களுக்கு தேவையாக இருக்கும். அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இப்போ அடுத்து இதில் நம்ம இந்த ஊற வச்சு வச்சுருக்க பனிவரகை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு கிளறு கிளறிக்கோங்க.
கப்பில் மறுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த கப்பில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நம்ம ஊற வச்ச அரிசி இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட போகிறோம். இப்போ நம்ம கலந்து எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தால் உங்களுக்கு வந்து பனிவரகு புலாவ் வந்து தயாராகிடும். இப்போ நம்ம இன்றைக்கி பனிவரகில் இந்த பன்னீர் புலாவை பண்ணுறோம். இதையே வந்து நீங்கள் வரகில் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி பன்னீரை லேசாக வதக்கிட்டு தான் இதோட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பன்னீரை வந்து நல்ல மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணாத ஊற வச்சுட்டு அதை லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட கூட நீங்கள் சேர்க்கலாம். அந்த ஃப்ரை பண்ணிவிட்டும் நீங்கள் அப்படியே டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. லேசாக தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு குருமாலையாகட்டும் இல்லை புலாவில் நீங்கள் சேர்க்கணும். சரி பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கும். சேர்த்துட்டு ஒரே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா இன்னொரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இது எதுக்காக கலந்தோன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலாப்பில் அப்படியே நின்றோம், உங்களுக்கு கீழே வந்து இறங்காது. அதுக்காக நல்லா ஒரு கலக்கிட்டு நம்ம குக்கரை மூடிடப்போகிறோம். குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கின உடனே நீங்கள் எடுத்து பரிமாறினீங்கன்னா உங்களுடைய பனிவரகு பன்னீர் புலாவ் தயாராகிருக்கும். இப்போ நம்ம ப்ரெஷர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ நம்ம குக்கரில் 3 விசில் வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். நம்ம அடுப்பு அணைச்சிட்டு அந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்ப்போம் நம்மளுடைய புலாவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரெஷர் அடங்கிருச்சு, குக்கரை திறந்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய புலாவ் தயாராகிருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கிளறிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய பனிவரகு பன்னீர் புலாவ் தயாராயிருச்சு. பனிவரகு பன்னீர் புலாவ் எப்படி செய்யணும்னு ஒரு சின்ன ரீக்கா பார்த்துடலாம். பனிவரகை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் பாத்திரத்தை வச்சுட்டு சூடானவுடனே அதில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானவுடனே அதில் சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நறுக்கின வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நறுக்கி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட ஊற வச்சுருக்கிற பனிவரகையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு 3 விசில் 5 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பனிவரகு புலாவ் தயாராகிடும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதான். நீங்கள் கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பனிவரகு மில்லட்டில் ஒரு வெரைட்டி, எல்லாருக்குமே தெரிஞ்சால் தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வரகில் இருக்க அவ்வளோ நற்குணங்களும் இதில் நிறைய. குறிப்பாக வந்து பிஸ்கெட்டு, பிரெட்டு அதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நிறைய இந்த மாவு வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த பனிவரகு மாவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா புலாவும் கலந்த சாதமும் ரொம்ப நல்லா வரும். மற்ற சிறுதானியங்களை விட இந்த பனிவரகில் வந்து ரொம்பவே நல்லா வரும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுப்பாங்கிறேன் விஐபி கிச்சனில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.